फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க புதுக்கோட்டையோட வரலாறு ஆமாங்க புதுக்கோட்டையோட வரலாறு பத்தி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டையோட வரலாறு அப்படினு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பேர் எடுத்துக்கிட்டோம்னா பேர் எப்படினா அப்படினாக்க புதுக்கோட்டையில ரெண்டு வகையான பேர்களா சொல்றாங்க என்ன அப்படினாக்க புதுக்கோட்டையோட மேற்கு பகுதியை வந்து கலசமங்கலமாவும் கிழக்கு பகுதியை வந்து சிங்கமங்கலமாவும் சொல்றாங்க ரெண்டு எப்போ இது புதுக்கோட்டைன்னு பேர் மாறிச்சு அப்படினாக்க புதுக்கோட்டை லாஸ்ட் ஆட்சி பண்ண புதுக்கோட்டை மன்னர்களான தொண்டைமான் மன்னர்களால கட்டப்பட்ட புதிய கோட்டையை மையமா வச்சு தான் புதுக்கோட்டைன்னு பேர் வச்சது இதோ இது மட்டும் தான் புதுக்கோட்டையோட வரலாறான்னு பாத்தீங்களா இல்லங்க புதுக்கோட்டைக்கு இன்னும் பழங்கால வரலாறுகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கனாக்க புதுக்கோட்டைக்கு பக்கத்துல திருமியங்கற ஊருக்கு பக்கத்துல உள்ள குருவிகொண்டான்ங்கற பட்டியில வந்து ஒரு கற்கால பழைய கற்கால ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கற்கால ஆயுதத்தோட வயசு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 2.5 லட்சம் வருஷங்க ஆமாங்க ஆச்சரியமா இருக்கா 2.5 லட்சம் வயசு வருஷம் பழமையான கற்கால ஆயுதம் தாங்க அது அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னாக்க புதுக்கோட்டையில பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து புதுக்கோட்டையில மக்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு சான்று கிடைச்சிருக்கு ஆனா அந்த ஒரே ஒரு கற்கால ஆயுதத்தை தவிர்த்து வேற எந்த ஆயுதமும் கிடைக்கல அகழ்வாராய்ச்சியில் உள்ளவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து உலக காலத்தில் உள்ள ஆயுதங்கள் அதோட சுவடுகள்னு பார்த்தீங்கன்னா நிறையவே புதுக்கோட்டை சுற்றி கிடச்சிருக்கு அதுபோல் அகழ்வாராய்ச்சி ஆளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்து அதை வந்து கிளீன் பண்ணி அதை எங்கே வைக்கணுமோ மியூசியத்தில் பழம்பெரும் இடங்களில் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க புதுக்கோட்டையில் வந்து பழைய சமணர்கள் காலத்து படுகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தனவாசல் ஓவியங்கள் சித்தனவாசலில் சுற்றி உள்ள குகைகளை வந்து சொல்லலாம் சித்தனவாசலில் நிறைய சமண துறவிகள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அவங்க விட்டுட்டு போன சான்றுகள்னு இருக்குது தமிழ் பிராமி எழுத்துக்கள் முதற்கொண்டு இருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்களோட வயது பார்த்திங்கன்னா கிமு கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய பழங்கால பெருமைகளை கொண்ட வந்து புதுக்கோட்டை சித்தனவாசல் குகைவெளி குகையில் உள்ள அந்த கல்வெட்டுகள் ஓவியங்கள்னு சொல்கிறாங்க இதோட வந்து வாணிபம்னு கணக்கு பண்ணிங்கன்னா புதுக்கோட்டையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா புதுக்கோட்டையில் உள்ள பழங்கள் மனிதர்கள் எங்கெல்லாம் வந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ண பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடுகள்னு சொன்னாக்க சைனா கிழக்கில் உள்ள வந்து கடற்கரை உலகத்தில் உள்ள நாடுகள் அது போக வந்து ரோமன் நாட்டோட வாணிபம் பண்ணியிருக்காங்க ரோமன் நாட்டோடயா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க உண்மையில தான் சொல்கிறேன் புதுக்கோட்டை மக்கள் ரோமாபுரி மன்னர்களோட அவன் நேரடியாக வாணிபம் பண்ணியிருக்கான அடையாளம் புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆலங்குடிக்கு அருகே உள்ள கற்காகுச்சிங்கிற ஒரு இடத்துல வந்து ரோமன் நாட்டுக்கு தங்க காசுகள் கிடச்சிருக்கு இந்த தங்க காசுகள் உங்களோட வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க கிபி 29 நூற்றாண்டை சேர்ந்த அந்த தங்க காசுங்களுங்க அப்போவே நம்மளோட புதுக்கோட்டை மக்கள் ரோமாபுரி மன்னர்களோட ரோமாபுரி மக்களோட நேரடியாக வாணிபம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெருமைக்கான இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தை யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்ல பாண்டியாஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கலப்பிரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் பல்லவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தொண்டைமான் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஆமாங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ